வாசல வாழ்ந்த வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க. உங்க காலை பிடிச்சுக்கிட்டே அலைஞ்சாரு. இப்போ வளர்ந்து பெரியாளாகி சொந்த காலில் நிக்க ஆரம்பிச்சதும் நீங்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. முதல்ல இலக்கியாவுக்காக உங்களை தூக்கி எறிஞ்சாரு. இப்போ அந்த சர்வன்ட்காக உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாரு. இது எதுவுமே புரியாம நீங்க தான் ஏன் புள்ள ஏன் புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன இப்படி ஏத்தி விடலாம்? பெத்த புள்ள மாதிரி நினைச்சு நான் தான் கௌதம்க்கு பிசினஸ் சொல்லி கொடுத்தேன், வளர்த்தேன், ஆளாக்குனேன். கேவலம் வீட்டு வேலை செய்யற சர்வன்ட் என்ன கல்யாணம் ஆகாதவ குழந்தை பெத்துக்காதவன் சொல்றான். அத கேட்டு அவகிட்ட சண்டைக்கு போகாம அவன் என்ன கண்டிச்சிட்டு இருக்கான்? இத பாருங்க ஆண்டி, அவர் மனசுல இருந்து உங்களை தூக்கி வெளியில போட்டாரு. நீங்களும் அதே மாதிரி அவர் தூக்கி வெளிய போடுறீங்க. உங்களுக்கு என்ன ரோஷம் இல்லையா? ஏன் உங்களுக்கு என்ன வேற யாருமே இல்லையா? நாங்க இருக்கோம், நானும் கார்த்திக்கும் இருக்குமே. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உங்களை நாங்க மறப்போமா? உன்னும் இல்லாம கிடந்த என்ன கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிருக்கீங்க. அந்த நன்றியை நான் மறப்பனா ஆண்டி? கடைசி வரைக்கும் நான் உங்களை பாத்துக்கிறேன். அசிங்கப்படுத்தினதுக்கு அந்த கௌதம் பதில் சொல்லியே ஆகணும். நீங்க அவருக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? கௌதமை உதறி தள்ளிட்டு கார்த்திக்க உங்க புள்ளையா நினைங்க. நீங்க கார்த்திக்க வாரிசுன்னு சொன்ன வார்த்தைய உண்மையாக்குறதுக்கு உங்க சொத்தை எல்லாம் கார்த்திக் பேருக்கு எழுதி வச்சிருங்க. அதுதான் கௌதம்க்கு சரியான தண்டனை. என்ன இலக்கியா, உங்களையே எதிர்த்துக்கிட்டு கௌதம்க்கு இந்த வீட்டுல என்ன வேலை? உங்களுக்கு இலக்கியாவை பிடிக்கல, கௌதம்க்கு உங்களை பிடிக்கல, ரெண்டு பேருமே உங்களுக்கு எதிரி. நீங்க எப்படி இலக்கியாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி கௌதமியை வீட்டை விட்டு துரத்திடுங்க. தெருவுல பிச்சை எடுத்தாதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். என்னடி சொன்ன? யாரடி பிச்சை எடுக்கணும்னு சொல்ற? கௌதமையா? என்னோட கௌதமையா? கொன்னுடுவேன். கௌதம் யார் தெரியுமா? அவன் எனக்கு பிறக்காட்டியும் அவன் தான் என் புள்ள, என்னோட பிசினஸ் வாரிசு. அவன் தான் என் உலகம். அவன் மட்டும்தான் என் மனசுல இருக்கான். அவனை பத்தி மட்டும் தப்பா பேசுன கௌதம சின்ன வயசுல இருந்து என்னோட பிள்ளையா நினைச்சு வளர்த்து இன்னைக்கு இளவரசன் ஆக்கியிருக்கேன். அவன் தெருவுல பிச்சை எடுக்கணுமா? பொண்ணு, நான் கௌதம பத்தி கோபமா பேசினது நடந்துகிட்டது இதெல்லாம் வச்சு நான் அவனை வெறுக்கிறேன்னு நினைச்சிட்டியா? வெறுக்கிற மாதிரி நடிப்பேன், ஆனா என்னால அவனை வெறுக்க முடியாது. ஏன் தெரியுமா? அது என்னையே வெறுக்கிற மாதிரி. இங்க பாரு, கௌதம் எனக்கு அம்மா ஸ்தானத்தை கொடுத்தவன். இந்த உலகத்துல அவன் மட்டும்தான் என்ன அம்மானு கூப்பிடுறான். நான் ஒரு தாயாகாம இருக்கலாம், ஆனா தாயா உணர்றது அவனால மட்டும்தான். என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறதெல்லாம் உண்மையா? என் கல்யாணத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கௌதம்க்கு எதிராக தானே நடந்துட்டு இருந்தீங்க, திடீர்னு மாத்தி பேசுறீங்க. முட்டாள், நான் எதிர்க்கிறது கௌதம் இல்ல, இலக்கியாவ. இலக்கியாவ எனக்கு பிடிக்கல, அவ என் அந்தஸ்துக்கு தகுதியானவ இல்ல. அவ என் கௌதம்க்கு சரியான ஜோடி கிடையாது. அவ என் கௌதமை என் கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, அதுக்காகத்தான் நான் அவளை வெறுக்கிறேன். அதான் துரத்த நினைக்கிறேன். அதான் அந்த கௌதம் தடுக்கிறான், சண்டை போட்டா என்னையே கேள்வி கேட்கிறான். கௌதம் இங்கிருந்து விரட்டிட்டா எனக்கு இங்க என்ன வேலை? நான் கௌதம்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இலக்கியா அவனை விட்டு விலகிட்டான்னா அதுக்கப்புறம் ஏன் புள்ள எனக்கு கிடைப்பான்? மறுபடியும் கௌதமோட அன்பு எனக்கு கிடைக்கும். அஞ்சலி, அதுக்காக தான் நான் இவ்வளவு போராடுறேன். இங்க பாரு, கார்த்திகே என்னோட வாரிசுன்னு சொன்னது ஒரு பேச்சுக்கு தான்.
பேச்சுக்கா. அப்படி சொன்னாலாவது கௌதம் என்கிட்ட வருவானாங்கிற ஒரு ஏக்கம் தான். உனக்கு என்ன, இந்த வீட்டோட நிர்வாகம் உன் கைக்கு வரணும். இந்த வீட்டுல முதல் மரியாதை உனக்கு கிடைக்கணும், அவ்வளவுதானே? சரி, இலக்கியா இடுப்புல இருக்கிற சாவி கொத்து உன் கைக்கு வந்துருச்சுன்னா எல்லாம் தன்னால கிடைக்கும். நான் வாங்கி தரேன். நாளைக்கே இலக்கியா இடுப்புல இருக்கிற சாவி கொத்து உன் இடுப்புக்கு வரும், அதுக்கு நான் கேரண்டி. போதுமா? நான் உன்னை இங்க கொண்டு வந்தது இலக்கியாவை விரட்டுறதுக்கு. நீ கௌதம விரட்ட நினைச்ச உன்னையே இங்கிருந்து விரட்டிடுவேன். ஜாக்கிரதை. பைரவி ஆண்டிக்கும் கௌதம்க்கும் இப்படி ஒரு உறவு இருக்கா? அவங்களுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு கதை இருக்கும் போல இருக்கே. அந்த விவரம் தெரியாம நல்லா வாங்கி கட்டிக்கிட்ட. ஆண்டி கௌதம் மேல வச்சிருக்கிற பாசம் எவ்வளவுன்னு என் கண்ணு பழுத்ததுல இருந்தே தெரியுது. என்ன இலக்கியா, இந்த பைரவி இப்படி ஆக்ரோஷப்படுறா? உண்மையிலேயே கௌதம் மேல பாசம் வச்சிருக்காளா? 100% நிஜம் அத்தை. அது வெறும் பாசம் இல்ல, வெறித்தனமான பாசம். பைரவி மேடத்துக்கு கௌதம்னா உயிர். இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம கௌதம தான் வயித்துல பிறந்த குழந்தை மாதிரி வளர்த்திருக்காங்க. கௌதமும் அவங்கனா அம்மா அம்மான்னு உயிரை விடுவாரு. சுருக்கமா சொன்னா பைரவி மேடம் வாழறதே கௌதமுக்காக தான். ஆனா ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படி தெரியலையே இலக்கியா. அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அவங்க பாசத்தை பங்கு போட வந்துட்டேன்னு என் மேல அவங்களுக்கு கோபம். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல, அவங்களுக்கு இப்போ நான் தான் பிரச்சனை. நான் போயிட்டா அவங்க எப்பவும் போல கௌதம் கிட்ட பாசமா இருப்பாங்க. அதுக்காக அவங்க எப்பவுமே என் மேல வன்மமா தான் இருப்பாங்க. என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புலையும் என்ன கௌதம் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, அப்ப நான் தான் கௌதமோட அம்மானு தெரிஞ்சா என்னையும் கௌதமையும் பிரிக்க நினைப்பாளோ? நிச்சயமா. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா கௌதம் கிட்ட இருந்து உன்னை பிரிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு உன்னை விட நல்ல துணை இந்த உலகத்துல கிடைக்கவே கிடைக்காது. அப்ப பைரவி உன்னை விரட்டுறதுக்கு தான் அஞ்சலி ஏத்தி விட்டுருக்காளோ? அதுக்குதான் உன்கிட்ட இருக்கிற சாவி கொத்த புடுங்கி அவகிட்ட தரேன்னு சொல்றாளோ? அது நடக்க கூடாது இலக்கியா. சாவி கொத்து அஞ்சலி கைக்கு போச்சுன்னா பைரவி நினைச்சதுதான் நடக்கும். அஞ்சலி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பாப்பா. சாவி கொத்த மட்டும் அஞ்சலி கிட்ட கொடுத்துறாத. அது நரிக்கு நாட்டாம பதவி கிடைச்ச மாதிரி இந்த வீட்டை உன்னால மட்டும்தான் சந்தோஷமா வச்சுக்க முடியும். அதுக்கு வீட்டு நிர்வாகம் உன்கிட்டதான் இருக்கணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சாவி கொத்து உன் கையை விட்டு போக கூடாது. புரியுது அத்தை. இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நான் விட்டு தரவே மாட்டேன். சாவி கொத்து எப்பவும் ஏன் இடுப்புலதான் இருக்கும். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. இந்த சாவி கொத்தை என்கிட்ட இருந்து எப்படி வாங்குறீங்கன்னு நான் பாக்குறேன். அண்ணி உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம் பைரவி? என் ரூமுக்கு வாங்க சொல்றேன். என்ன ஆச்சு? என்ன பைரவி, என்ன விஷயம்? அஞ்சலி இந்த குடும்பத்தோட வாரிசு சுமந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். தாராளமா கொடு, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா அதை நீங்க தான் தரணும். நான் தரணுமா? நான் என்ன தரணும்? என்ன பைரவி இப்படி சொல்லிட்ட? அவ நம்ம குடும்பத்துக்கு வாரிசு சுமக்கறா. அவளுக்கு தாராளமா கிஃப்ட் கொடுக்கலாம். என்ன கொடுக்கணும் சொல்லு. இந்த வீட்டோட சாவி கொத்து. நம்ம வீட்டு சாவி கொத்த இலக்கியா கிட்ட இருந்து வாங்கி அஞ்சலி கிட்ட நீங்க கொடுக்கணும். என்ன பைரவி என்ன சொல்ற?
எதுக்கு இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்க? இப்ப அதுக்கெல்லாம் என்ன அவசரம்? என்ன பேசுற நீ? இருங்க இருங்க அண்ணி, நீங்க எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இப்போ நான் திடீர்னு முடிவு எடுத்தது உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல அஞ்சலி கிட்ட சாவி கொத்தையும் வீட்டு நிர்வாகத்தையும் குடுக்கறதுல உங்களுக்கு பிரச்சனையா? ஏ அஞ்சலி கிட்ட சாவி கொத்த குடுக்க கூடாதா, இல்ல அவளுக்கு இந்த வீட்டு நிர்வாகம் பண்ற தகுதிதான் இல்லையா? தகுதி இருக்கான்னு பேசினா இலக்கியா தானே இந்த வீட்டோட மூத்த மருமக, அப்போ அவ கையில தானே சாவி கொத்தும் இந்த வீட்டோட நிர்வாகமும் இருக்கணும். ஆனா வீட்டுக்கு முதல் வாரிசு கொடுக்க போறது அஞ்சலி தானே, அப்போ அவ தகுதியானவ தானே? குழந்தை பெத்துக்கிறது தான் தகுதினா? அப்போ ரேவதி சொல்லும் போது நீயே அவள சத்தம் போட்ட? அவ குழந்தை பெத்திருக்கா? ஆனா நீ என்ன, நீ இந்த வீட்டு சர்வன்ட்டோட வச்சு என்ன நீங்க கம்பேர் பண்றீங்களா? இதுக்குதான் சாவி கொத்த அஞ்சலி கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? வீட்டுல வேலை செய்யறவ கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறா. ஏன்னா இலக்கியா கிட்ட தானே வீட்டு சாவி கொத்திருக்கு, வீட்டை நிர்வாகம் பண்றவளே நம்ம பக்கம் இருக்கா? இந்த பைரவியால என்ன பண்ண முடியுங்கிற திமிர்ல ரேவதி என்கிட்ட சண்டைக்கு வரா. ஆஃப்டர் ஆல் அந்த சர்வன்ட் ரேவதி என்ன திட்டத்தை பார்த்து அந்த இலக்கியா தட்டி கேட்காம அமைதியா இருக்கா, அவளை பேச விட்டு இவ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இலக்கியாவால கௌதமும் கெட்டு போறான். என்கிட்ட பாசமா இருந்தவன் ஒரு சர்வன்ட்டுக்காக என்னையே எதிர்த்து பேசுறான். கௌதம் ஏன் பிள்ளையா, இல்ல அந்த ரேவதி பிள்ளையா? கௌதம் அவளை மதிக்கிற அளவுக்கு என்ன மதிக்கிறது இல்ல. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் யார் தெரியுமா? இலக்கியா. அவகிட்ட இருக்கிற சாவி கொத்தும் வீட்டோட நிர்வாகமும் என்ன மதிக்காதவ கையில இந்த வீட்டு நிர்வாகம் இருக்கணுமா? அதே நான் பார்த்துட்டு இருக்கணும். இனிமே இலக்கியா கிட்ட சாவி கொத்தும் இருக்கக்கூடாது, வீட்டு நிர்வாகமும் இருக்கக்கூடாது. உடனே அவகிட்ட இருந்து வாங்கி நீங்க அஞ்சலி கிட்ட கொடுங்க. முடியாது. இத பாரு பைரவி, இலக்கியா வந்து இந்த வீட்டு பொறுப்பை சரியா நடத்தலனா நானே அவளை கூப்பிட்டு விசாரிச்சு அந்த சாவி கொத்த அவ கையில இருந்து வாங்கியிருப்பேன். அப்படி வாங்கினாலும் நான் அஞ்சலி கிட்ட கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல, பொறுமை இல்ல, எல்லாத்துக்கும் ஆத்திர அவசரப்படுறா. இந்த வீடு ரெண்டா பிரிஞ்சிருச்சுன்னா அதை ஒட்ட வைக்கிறதுக்கு அவளால முடியாது. நான் தான் பெரும்பாடு பட்டுட்டு இருக்கேன், இதுல சாவி கொத்து பொறுப்பு வேறையா? முடியாது. இது பாரு பைரவி, நீ சொல்ற மாதிரி குழந்தை பெத்துக்கிறது தான் தகுதினா, இனிமே இலக்கியாக்கு கூட குழந்தை பிறக்க போகுது. அப்போ இந்த வீட்டு சாவி நிர்வாகம் அவ கையில இருக்கிறதானே நல்லது? இருக்கட்டுமே. இத பாரு, நான் அஞ்சலிக்கு இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லல, கொடுக்கறேன். அவளுக்கு கொஞ்சம் பொறுப்பு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். வர அண்ணி நில்லுங்க. உங்க முடிவா? ஆமா. அப்போ ஏன் முடிவையும் கேட்டு போங்க. நாளைக்கு காலையில 8 மணிக்கு சாவி கொத்த அஞ்சலி கிட்ட தரீங்க. அப்படி தரல 8:10 கௌதம் நீங்க பெத்த புள்ள இல்லைன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. பைரவி, என்ன பைரவி இப்படி பேசுற? எதுக்கு எதை முடிச்சு போடுற? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் நினைச்சது நடக்கணும், இல்ல நான் எந்த எல்லைக்கும் போவேன். கௌதம் உங்க புள்ள இல்ல, யாரும் இல்லாதவன், ஏதோ ஒரு ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்துட்டு வந்தவன் சொன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வீட்டுல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும், அதுக்கப்புறம் கௌதம் உங்களோட இருப்பானா? 30 வருஷமா நீங்க பொத்தி பொத்தி வளர்த்த கௌதம் போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி தாண்டவம் ஆடுறத உங்களால சமாளிக்க முடியுமா? நீ இப்ப நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ற சாவி கொத்தியும் நிர்வாகத்தையும் சொடுக்கு போட்டு அஞ்சலி வாங்கிடுவா, எப்படி வசதி? பைரவி, என்ன பேசுற நீ? என் பாசத்தை வச்சு என்ன மிரட்டுறியா? கௌதம் உனக்கும் தானே புள்ள, உனக்கு தானே புள்ள, அப்போ நீ ஏன் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்க சொல்லு. நான் அவனுக்காக தான் சாவி கொத்து கேக்குறேன். சாவி கொத்து போனாதான் இலக்கியாவோட அதிகாரம் போகும், அவ அடங்குவா. அப்புறம் கௌதம் என்ன தேடி வருவான், என்கிட்ட பாசமா இருப்பான். நீ அவன் யாருங்கிற உண்மை தெரிஞ்சாலும் எனக்கு அவன் மகனாதான் இருப்பான். ஆனா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, அந்த அஞ்சலி விட மாட்டான்.
இனி இந்த வீட்டை அதிகாரம் பண்றது அஞ்சலியாதான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி காலையில 8 மணிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு சாவி கொத்தையும் வீட்டு நிர்வாகத்தையும் இலக்கியா கிட்ட இருந்து நீங்களே வாங்கித்தர மாதிரி அஞ்சலி கிட்ட தந்துருங்க. நாளைக்கு அஞ்சலி இடுப்புக்கு சாவி கொத்து வரல, உங்க மான மரியாதை தெருவுக்கு வந்துடும். ஜாக்கிரதை பைரவி. சொன்னா கேளு பைரவி, பைரவி, பைரவி. என்ன இலக்கியாது, பைரவி கௌதம தான் பிள்ளைய நினைச்சிட்டு இருக்கான்னு சொன்ன, ஆனா இப்ப கௌதமிய ஆயுதமா வச்சு ஜானகிய மிரட்டிட்டு இருக்கா? உண்மையாவே கௌதம் மேல பாசமா தான் இருக்காளா இல்ல சும்மா நடிக்கிறாளா? ரெண்டுமே உண்மைதான். இலக்கியா என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. கௌதம் மேல அவங்களுக்கு பாசம் இருக்கிறது உண்மை, ஆனா ஜானகி அத்த கிட்ட சும்மா சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. சும்மா சொல்றாளா? இலக்கியா என்ன சொல்ற நீ, பைரவி பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. உண்மையாவே நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கௌதமோட ரகசியத்தை போட்டு உடைச்சிருவா போல இருக்கே. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்க, பாவம் ஜானகி அப்புறம் அவளால தாங்கிக்கவே முடியாது. கவலைப்படாதீங்க அத்தை, கௌதம் ஜானகி அத்தைக்கு பிறக்கலங்கிற விஷயத்த பைரவி மேடம் சொல்லவே மாட்டாங்க. எப்படி இலக்கிய நீ அவ்வளோ உறுதியா சொல்ற? அத சொல்றதா இருந்தா அவங்க எப்பவோ சொல்லிருக்கலாம், ஆனா சொல்லல. ஏன்னா அத்தையோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு கௌதம் யாரும் இல்லாதவனு சொல்லிடுவேன்னு சொல்லி அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா எங்கே கௌதம் தன்னை விட்டு போயிடுவாரோன்னு அத்தையும் பயந்துக்கிட்டு பைரவி மேடம் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு அப்படியே ஊமையா அடங்கி போயிடுறாங்க. அத்தைக்கு கௌதம் மேல இருக்கிற பாசத்தினால பைரவி மேடம் பண்ற தொந்தரவை எல்லாம் தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்காங்க. என் வயித்துல கரு தங்காதுன்னு பைரவி மேடம் சொன்னப்ப கூட அத்தை ஒண்ணும் பேசாம இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுதான். ஜானகி ரொம்ப பாவம், அவளுக்கு பைரவியாலையும் தொல்ல என்னாலையும் தொல்ல. கௌதம பாதுகாக்கிறதுக்காக அவ இன்னும் என்னெல்லாம் பண்ணுவா? ஜானகி என்ன பாக்குறப்பெல்லாம் ஏன் கோவப்படுறான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நீங்களும் பைரவி மேடமும் ஒண்ணா, நீங்க உரிமை இருந்தோ அதை தியாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா பைரவி மேடம் இல்லாத உரிமைய கையில எடுத்துக்கிட்டு அத்தைய மிரட்டிட்டு இருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஜானகி பயந்துகிட்டு உன்கிட்ட இருக்க சாவிய வாங்கி நாளைக்கு அஞ்சலி கிட்ட கொடுத்துருவாளா? இந்த ரகசியத்தை காப்பாத்த அத்தை என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க சாவிய அஞ்சலி கிட்ட கொடுக்க சொன்னா நான் கொடுத்துதானே ஆகணும். ஐயோ, அது மட்டும் நடந்துச்சு அப்புறம் அவ்வளவுதான், அஞ்சலியோட ஆட்டம் இன்னும் அதிகமாயிடும். அதிகாரம் இல்லாதப்பவே அவ என்ன கொல்ல பார்த்தா, எஸ்எஸ்கேவோட சேர்ந்துக்கிட்டு கௌதமா அழிக்க பார்த்தா, உன்னை இங்கிருந்து துரத்தலான்னு பாக்குறா. இதுல வீட்டோட அதிகாரம் கையில கிடைச்சா அப்புறம் இந்த குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிருவா. அதுதான் அத்தை என்னோட கவலையும். ஆனா பைரவி மேடம் எடுத்திருக்கிற ஆயுதத்தை நினைச்சா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இலக்கியா ஏதாச்சும் பண்ணு. இலக்கியா அஞ்சலி கையில சாவி போறதும் ஹாம வீட்டுக்குள்ள போடுறதும் ஒண்ணுதான், வீடு அப்புறம் விளங்கவே விளங்காது. எப்படியாவது சாவி அஞ்சலி கிட்ட போறத தடுத்தே ஆகணும். இலக்கியா சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.